கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனுடைய வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து உங்களுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை கொண்டு வரட்டும். வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கொண்டு வரட்டும். மனநிறைவான ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரட்டும். ஆமேன். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது எப்படி? இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து நாம் சுருக்கமாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகள் அவரையே நோக்கி பார்த்து வாழ பழக வேண்டும். அவரையே நோக்கி பார்த்து, அவரையே சார்ந்து, அவரையே முற்றிலுமாக நம்பி வாழ வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் சங்கீதம் 121:1 வசனம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அப்போ சங்கீதக்காரன் சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, தேவனுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஒத்தாசைன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உதவி. எனக்கு உதவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, அதனால் என் கண்களை நான் அவருக்கு நேராக ஏறெடுக்கிறேன் என்று சொல்கிறார். அதே போல் சங்கீதம் 123:2 வசனத்திலே ஒரு அற்புதமான வசனம் வருகிறது. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அப்போ வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது, வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டினுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது, அதே போல எங்களுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்முடைய தேவைகளுக்கு நம்முடைய கண்களை கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த 2 வசனமும் சொல்லுகிறது. முதல்ல சங்கீதம் 121:1 பார்த்தோம், இங்கே வந்து சங்கீதம் 123:2 நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இது போன்று வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம குறுஞ்செய்திகளாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். அப்போ பாருங்கள், கர்த்தரையே சார்ந்து வாழ வேண்டும். மனிதருடைய கரத்தை பார்த்து, மனிதர்கள் ஏதாவது கொடுப்பாங்களா, இவங்க கொடுப்பாங்களா, அவங்க கொடுப்பாங்களா, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, நமக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி பார்த்து கொண்டு வாழ்வது அல்ல. பாருங்கள், அது நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை, பெரிய பெருக்கத்தை, பெரிய முன்னேற்றத்தை என்ன செய்யாது, கொண்டு வராது. ஒருவேளை நீங்கள் மனுஷர்களை சார்ந்து சார்ந்து வாழ்ந்து ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு வந்தாலும் அது வேதனையோடு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமாக தான் இருக்கும். ஒரு கௌரவமான ஐஸ்வர்யமாக இருக்காது, மனமகிழ்ச்சியான ஒரு ஐஸ்வர்யமாக இருக்காது, வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யமாக என்ன செய்யாது, இருக்காது. பார், ஆகினால கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தான் மெய்யான ஆசீர்வாதமாக, மனநிறைவான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், இதை சொல்லும்போது சிலர் கேட்குறது உண்டு. என்ன கேட்பாங்க அப்படின்னா, கடவுள் என்ன நேர வானத்தில் இருந்தால் போடுவார், மனுஷங்க மூலமாக தானே கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாருங்கள், நியாயமான கேள்வி தான், கர்த்தர் என்ன மனுஷங்க மூலமாக தானே கொடுப்பார், நேரமாக போடுவார் அப்படின்னு நியாயமான கேள்வி. அதில் உண்மை பாருங்கள், கர்த்தர் மேலே தான் நோட்டு அடிச்செல்லாம் கீழே போட முடியாது. ஏன்னா இங்கே ரிசர்வ் பேங்க்கில் அடித்து நம்பர் போட்டு வச்சுருக்கலாம், மேலேருந்து அடித்து போட்டால் அது அநீதி ஆகிடும். அது மேலேருந்து தங்க கட்டியை போடுறதும் கிடையாது. எல்லாம் அந்த பூமியில் தான் இருக்கிறது, எல்லாம் கர்த்தர் மனிதன் மூலமாக தான் என்ன செய்கிறார், செய்கிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாதுப்பா. அப்போ அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு மனிதர்களை சார்ந்து மனிதர்கள்ட்டையே கேட்டு கெஞ்சி, நீங்கள் கொடுக்கலனா நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் கொடுக்கலனா இந்த வேலையை நாங்கள் எப்படி செய்கிறது, நீங்கள் கொடுக்கலனா இந்த காரியத்தை நாங்கள் எப்படி நிறைவேற்றுறது, நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே கெஞ்சிகிட்டு இருக்க சொல்லி வேதம் சொல்லவில்லை. இவ் வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறது, எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்கிறது. என்னுடைய கண்கள் எஜமானனாகிய தேவனை நோக்கி, எல்லதோனாகிய நோக்கி என்னுடைய கண்கள் பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப சின்ன உதாரணம் சொல்கிறேன். உங்கள் வீட்டு குழாயில் தண்ணி வரல, தண்ணி வரலைன்னு சொன்ன உடனே நீங்கள் உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, மோட்டர் போடணும், டேங்க்கில் தண்ணி ஏற்றணும். டேங்க்கில் தண்ணி இல்லை போல இருக்குது, அதனால தான் குழாயில் என்ன செய்யலை, வரலைன்னு முடிவு பண்ணிடுறீங்க. யாரும் குழாய்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறது கிடையாது, குழாயை குழாயை தண்ணி கொடு, நீ தண்ணி கொடுக்கல நாங்கள் எப்படி உயிர் வாழ்றது, இன்றைக்கி போகிறேன் நாளைக்காவது தயவு செஞ்சு எனக்கு தண்ணி கொடுத்துரு, தண்ணி ஓமலமாக தான் வரும், டெய்லி ஓமலமாக தான் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, இப்போ நீ தண்ணி கொடுக்கல நாங்கள் என்ன பண்ணுவோம், தண்ணி குழாய்கிட்ட போய் யாரும் கெஞ்சிட்டு இருக்க போகிறதில்ல, நேரம் மோட்டரை போட்டு டேங்க்கில் தண்ணி ஏற்றி குழாயில் பிடிக்கிறோம்பா. அப்போ இந்த குழாய் வந்து மனிதர்கள் என்று எடுத்துக்கொள்வோமானால் டேங்க் வந்து கர்த்தர், டேங்க்கில் தண்ணி வரணும், டேங்க்கில் தண்ணி வந்தால் தான் குழாயில் தண்ணி என்ன செய்யும், கிடைக்கும்பா. ஏன்னா மனிதர்கள் மூலமாக தான் கர்த்தர் செய்கிறார். ஆனால் வேதம் சொல்லும்போது கர்த்தரை சார்ந்து வாழுங்கள், மனிதர்களை நான் கொடுக்க வைப்பேன்றார். நல்லா கவனிக்கணும்பா, மனிதர்களை நானாக கொடுக்க வைப்பேன், அவர்கள் கண்களிலே நான் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன். அதனால் அவங்கக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து
மன்றாடிக்கிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே வந்து ஒரு பரிதாபமான படத்தை காண்பித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் முதலாளிகிட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்துருவார். ஏன்னா உங்கள் பார்வையெல்லாம் எங்கே இருக்கிறது? கர்த்தர் மேலே இருக்கிறது. நீங்கள் போய் யார்ட்டி கெஞ்சிக்கிட்டு பரிதாப படத்தை காண்பித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவனிக்க பாருங்கள், யோவான் 3வது அதிகாரத்தில் 27 ஒரு அற்புதமான ஒரு வசனம் வருது பாருங்க. என்னுடைய ஃபேவரட் வசனத்தில் இது ஒரு வசனம். இது உள்ளத்தில் அப்படியே நாங்கள் பதிச்சு வச்சுக்கிட்டோம் பாருங்க. ஏன்னா அது ஊழியத்தில் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே தான் மனிதன் என்ன செய்வானா? பெற்றுக்கொள்வானா பாருங்க. இல்லாட்டி ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது. அப்போ அது தேவனுடைய சர்வ வல்லமையும் அவர் நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றும் ஆதாரமும் அடித்தளமுமாய் இருக்கிறார் என்பதை நமக்கு அது காண்பிக்கிறது. அதனால் பாருங்கள், எல்லாம் அங்கேருந்து வந்தால் தான் பைப் மூலமாக நமக்கு வந்து என்ன செய்கிறது? சேர்கிறது. அதனால் ஒரு தீர்மானம் பண்ணி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, உண்மையே சார்ந்து உண்மையே பார்த்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய மனுஷிக குணம் வந்து இந்த சொந்தக்காரங்க அவங்க இவங்க இவங்களையே பார்த்து உதவி செய்ய மாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருக்கிற உள்ளத்தை எனக்கு மாற்றி அறலுங்க. உம்முடைய தயவும் உம்முடைய ஆசீர்வாதனுடைய வாழ்க்கையை உண்டாகும் போது தான் மனிதர் கருத்துலேருந்து எனக்கு என்ன செய்யும் வரும், அதுவும் எனக்கு ஒரு கௌரவமாக வந்து சேரும், வேதனையற்ற ஐஸ்வர்யமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை சார்ந்து வாழுங்கள். படிப்படியாக ஆசீர்வாதத்தில் முன்னேறுவீர்கள். ஒரு நிறைவான கௌரவமான மதிப்பிற்குரிய ஐஸ்வர்யம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகியிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் கே. பிலிப் சுகுமாரன், கோவை அப்போஸ்தலர் ஐக்கிய சபையிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய தொலைபேசி எண் எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம், 9080104948. God bless you.